மெட்ராஸ் ஹைகோர்ட்டிலே நீதிபதியாக பதவி உயர்வு கிடைத்த பொழுது ஒரு நீதிபதியாக மக்கள் மத்தியில ஊழியம் செய்ய முடியாது, அதற்கு சட்டம் இடம் கொடுக்கவில்லை என்பதனால அந்த பதவி வேண்டாம் என்று சொல்லி லாயங்காகவே தொடர்ந்து பணிபுரிந்து கொண்டிருக்கிற அருமை ஊழியர் இப்பொழுது விதையின் பலனை குறித்து நம்மிடத்தில் பேசினார். ஒரு சிறிய ஜபத்தை நாம் செய்து மதிய உணவுக்கு நாம் கடந்து செல்வோம். மதிய உணவு இரண்டு செக்ஷனாக நடைபெறும். அதாவது பெண்கள் நீங்கள் போய் சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் ஆண்கள் வந்து நாங்கள் அதை பகிர்ந்து கொள்வோம். ரெண்டு பின் இருக்கு, நல்லா கவனிச்சுக்கோங்க. ரெண்டு வேஸ்ட் பின் அங்க இருக்கும். சாப்பிட்ட வீதத்தை ஒரு பின்னிலையும் இன்னொரு பின்ல பிளேட்ல நீங்க அப்படியே போட்டு கை கழுவிடுவாங்க. அது நமக்கு எங்களுக்கு அது எங்களுடைய சகோதரிகளுக்கு அதை கழுவுவதற்கு அது பிரயோஜனமா இருக்கும். யாருக்கும் எழுதுகிட்டு நாம் ஜெபிப்போம். நம்முடைய சகோதரர் ஞானதாஸ் அவர்கள் உங்களுக்காக வந்து ஜெபிக்க முடியாதவர்களை கிடைக்கணும். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தொகுப்பினை தர்மியான மத்தியானவர்களுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் எங்களுக்கு சிறப்பாய் அமையக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். அருமையான சகோதரர் மூலமாய் நல்ல சத்தியங்களை நாங்கள் கேட்டோம். கேட்ட சத்தியத்தை நாங்கள் மறந்து போகாதபடி அதை உடைய இருதயத்தில் பதிய வைத்துக் கொண்டு நல்ல நிறத்தில் உடந்த இதை போல பலன் கொடுத்தவர்களாய் எங்களை மாற்ற வேண்டுமா என்று சமூகம் கேட்டிருக்கிறோம். அநேக மக்களுக்கு அந்த விதையை பற்றி சொல்லவும் இதனால் விதையினால் ஏற்படக்கூடிய நன்மைகளை சொல்லி அநேகரை கிறிஸ்துவமாய் சேர்க்க முடியாத வாக்கிட்டு தாரும். விசேஷமாக அருமையான சகோதரர் ஜோயல் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் செய்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். இந்த சபையாரை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சு கொண்டாடுகிறோம். கலந்து கொண்ட எங்கள் ஒவ்வொருவரிடத்தையும் உங்களுடைய அர்த்தமாக இருக்கட்டும். விசேஷமாய் உங்களுடைய வேதத்தை கற்றுக்கொண்டு பட்ட மணிக்குழாவிலே ஆயத்தமாய் இருக்கிற அருமையான பத்திரிகைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்களை பாதுகாத்து அவருடைய குடும்பத்தை உங்களை ஆசீர்வதித்து அவர்களும் ஒளிவுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியாத வாக்கிட்டு தாரும். வீரர்களை மதி துதி கனம் மைமமாக்கி செலுத்துகிறோம். ஆண்டவராய் கிரேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.